ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஷி சமையல். நாங்கள் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். ரீசன் என்னென்னா, நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா இந்த 1 வீக்கில் எங்களால் 100 சப்ஸ்கிரைபர் எங்களால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இப்போது இந்த செலிப்ரேஷனை கொண்டாட இன்றைக்கி மட்டன் குழம்பு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறத எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையானதை போட்டுக்கோங்க. ஆனியன், எண்ணெய் தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, கடை இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். மஞ்சள் பொடி, மல்லித்தூள் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள், சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 இலை எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, ஒரு பட்டையை இந்த மாதிரி துண்டுகளாக சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, 15-20 முந்திரிகளை எடுத்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுக்கிறேன். பேஸ்ட் மாதிரி, இந்த மாதிரி சட்னி பேஸில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு தண்ணீர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து மட்டன் மசாலா. இது ஹோம் மேடு, நாங்களே வீட்டில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்போம். இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா, கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குக்கரை காய வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை நான் அதில் ஊற்றிக்கிறேன். இதில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா, நான் இதில் பட்டையும் இலையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் நான் போட்டுக்கிறேன். இது நல்லா நமக்கு பொரியட்டும், அப்போ தான் உங்களுக்கு வாசனை நல்லா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வதக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம லைட் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ இதை வதக்கி விடுவேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கிட்டுருக்கு. அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுருக்க சால்ட்டு, நான் இப்போயே வந்து தேவையான அளவு உப்பை நான் போட்டுக்கிறேன் குழம்புக்கு. நீங்கள் வந்து உப்பு போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லாட்டி ரொம்ப கறிக்க போகுது. ஸோ உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம இதை நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். ஸோ நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும் பாருங்கள். இது வதக்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் நல்லா வந்து வதக்கிக்கிறேன் பாருங்கள். இது நமக்கு நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் தனியாக தெரிஞ்சு வந்திருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை நம்ம கிளறி விட்டுக்கிறோம். கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் கருவேப்பிலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது இதை நல்லா வந்து வதக்கிக்கணும்.
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ அவ்வளோ வந்து நமக்கு ருசியை கொடுக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து நமக்கு நல்லாவே இருக்காது குழம்பு. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுக்கணும்தான். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வதங்கி வரணும். அடுத்தது இதில் எடுத்து வச்சுருக்க மட்டனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை போட்டு இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பாருங்கள் இதில் நான் இதை கலரி விட்டதுக்கப்புறமா மல்லித்தூள் நான் போட்டுக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நான் மட்டன் மசாலா ஹோம்மேடு நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அது உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பார்த்திங்கல்லாம் இந்த மாதிரி நம்ம வதக்கினதுக்கப்புறமா குழம்புலாம் நல்லா அதெல்லாம் கொதிக்குது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி விட தேவையில்லை, அப்படியே மூடி போட்டு விசில் விட போகிறோம். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இலை சாடு இருக்கும், இன்னொன்று முத்துநாடு இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வேகுன்றது தெரியாது. நான் இங்கே வந்து 6 விசில்கிட்ட விட போகிறேன். விசில் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக மட்டன் குழம்பு இந்த மாதிரி கிடைக்கும். பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கா பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இதை கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ அளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது தண்ணியை நான் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு இப்போது 1 சொம்பு தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை மேலே எடுத்து விடுங்க கறியெல்லாம். இது நல்லா நமக்கு கொதி வர வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நமக்கு நல்லா குழம்பு கொதி வருது. பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கொதி வருதா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே கலரி விட்டுக்கிறேன். அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் சேமாக ஸ்லோவில் வைங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ, தட் இஸ் முந்திரி அரைச்சி வச்சுருக்க டெக்ஸ்டரை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுதான் குழம்போடைய சுவை வேறு லெவலில் நஷ்டம் கொண்டு போகும். ஸோ நீங்கள் மறக்காமல் கேஷ்யூவை நீங்கள் அரைச்சி வச்சு இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு திக்காகவும் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா மேலே எண்ணெய்லாம் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு குழம்பும் திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது நான் வந்து மல்லித்தழையை இதில் தூவ போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மல்லித்தழையை குழம்பு ஃபைனல் டச்சப்பில் நம்ம போட்டோம் அப்படின்னா வாசனை சும்மா சுண்டி இழுக்கும் பாருங்கள் மட்டன் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் குழம்பு தயார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது மட்டன் குழம்பு. இவ்வளோ தாங்க மட்டன் குழம்பு ஈஸியாக வச்சிடலாம். தேவையில்லாமல் தனியாக மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு அது மாதிரியும் செய்யலாம். பட் இது வந்து நமக்கு சிம்பிள் அண்ட் குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நறுமணம் உங்களை இழுக்கட்டும்.